ஹலோ ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை நீங்க வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க ஸோ இது வந்து என்ன இந்த இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அப்படின்னா ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு கிவ்அவே மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் என்ன கிவ்அவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஜென்ரல் கொஷின்ஸ் மாதிரி நான் ஒரு வீக் கேட்பேன் ஒவ்வொரு வீடியோக்கும் ஸோ கண்டினியூஸாக ஃபைவ் வீடியோஸ்க்கு யார் வந்து சரியாக பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் அனவுன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கான கேள்வி வந்து நான் வீடியோலாம் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா டின்னர் ரெசிபி தான் ஸோ கோதுமை மாவை வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சி உருட்டி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கோங்க சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம டைமண்ட் டைமண்டாக நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் நீங்கள் ஸ்கொயராகவும் பண்ணலாம் இல்லை டைமண்ட் ஷேப்லேயும் வேணால் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா குட்டி 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 பால்ஸ் மாதிரி கூட நம்ம உருட்டிக்கலாம் அது வந்து ரொம்ப லேட் ஆகும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் பண்ண முடியாது இனி வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவில் ஆக்சுவலாக உண்மையான ரெசிபி வந்து அரிசி மாவில் தான் செய்யணும் ஸோ அது வந்து நான் இன்னொரு நாள் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் இப்போ இப்போ வந்து கோதுமை மாவில் இது வந்து சிம்பிள் ரெசிபி தான் சப்பாத்தி யார் போடுவோம் இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு அதில் நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஸ்கொயர் டைப்பாக தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டைமண்ட் ஷேப் வேணால் நீங்கள் டைமண்ட் ஷேப் கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியுமே உருட்டி ஒரு பீஸ் போட்டு வச்சுக்கோங்க அப்போ பீஸ் போடும்போது தனித்தனியாக ஒட்டிக்கும் ஸோ கொஞ்சம் மாவு தூவி கொஞ்சம் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் பார்த்துக்கோங்க ஸோ கிவ் அவே அப்படின்னு சொன்ன இல்லையா கிவ் அவே டைம் ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ஃபைவ் கொஷின்ஸ்க்கு யார் சேர்ந்து சரியாக பதில் சொல்லிக்கிட்டே வராங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது ஸோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம சேனலில் த்ரீ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸுக்கான கிவ் அவேவும் இருக்குது ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் நான் இப்போ வந்து நடத்துகிறேன் ஸோ வீக்லி சே ஃபுல்லாக கண்டியூவாக சொல்கிறவங்களுக்கு ஒரு கிஃப்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஃபுல்லாக ஒரு மந்த்துக்கான ஃபுல்லாக இதுவும் நான் கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க இப்போது பிட்வீன் நம்ம இந்த ரெசிபியும் பார்த்துட்டே வந்துடலாம் ஸோ ஒரு குக்கர் வச்சுருக்கேன் சின்ன குக்கர் வச்சுருக்கேன் அதுலேயே நான் குக்கர்லேயே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி வந்து வாக்கில் வெட்டி நான் போட்டிருக்கேன் ஸோ வெங்காயம் வந்து லைட்டாக வந்து வதங்கினதும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அடுத்தது வந்து மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் வந்து நான் இன்னைக்கு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்க போகிறேன் இது வந்து மிஷினில் வீட்டில் இட் பண்ணி மிஷினில் அரைச்ச மிளகாய் தூள் கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் ஸோ அதுக்காக நான் வந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் ஸோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது தேவையான அளவு உப்பு ஸோ போட்டு ரெண்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் ஸோ இந்த பச்சை வாசனை வரைக்கும் வதக்கிக்கோங்க ஸோ இது வதங்கிறதுக்குள்ள சைட் பை சைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இந்த இதுக்கு வந்து தேவையான புளி லெ ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் ஸோ ஊற வச்சுட்டு அந்த புளி தண்ணியும் இப்போ நம்ம இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ புளி தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் ஆட் பண்ணிவிட்டு இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன் ஸோ ரெண்டு கிளாஸ் தண்ணி நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் இது கொடிக்கட்டும் ஸோ நான் சொன்னேன் இல்லையா த்ரீ ஹண்ட்ரட் கிவ் கிவ்அவே ஸோ இந்த கிவ்அவே பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதும் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது ஸோ இந்த குவிஸ் அது ப்ளஸ் ப்ளஸ் வந்து இந்த த்ரீ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ்கான கிவ்வே ரெண்டுமே அட் டைமில் நடக்குது ஸோ ஒன் மந்த்துக்குள்ளே ஒன் மந்த்தாக வந்து இந்த கொஸ்க்கான கொஷின்ஸ்க்கு வந்து யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணிகிட்டே வரீங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு ஃபஸ்ட்டு ஒன் வீக் வந்து அனு கரெக்டாக சொன்னாலும் உங்களுக்கு கிஃப்ட் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் நீங்கள் ஃபுல்லாக சொன்னாலும் ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் சூப்பர் ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் வந்து நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் ஸோ இதுக்கான கொஷின்ஸ் வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் இப்போ வந்து திரும்ப பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை தேங்காய் ஒரு தக்காளி கொஞ்சமாக கொத்தமல்லி இது போட்டு நம்ம இப்போது ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கு வர போகிறோம் பாருங்க அரைச்சாச்சு ஸோ இப்போ இதை வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொதி வந்ததும் நம்ம சப்பாத்தி வந்து பீஸ் பீஸாக போட்டுச்சுன்னோ இல்லையா அதையும் இது கூட சேர்த்துடலாம் ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் நம்ம எப்படியும் சப்பாத்தியும் சைட் டிஷ் ட்ரைய போகிறோம் அதுக்கு பதில் நம்ம இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து மராட்டியில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷு ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து அரிசி மரம் தான் செய்வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு நாள் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி வேண்டாம் கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி வந்து வடி இது பண்ணட்டும் ஆறு ஸோ கொஷின் டைம் என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோவிங் டிசிப்ளின்ஸ் இஸ் நோபல் ப்ரைஸ் அவார்டட் ஆப்ஷன் ஏ வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி சைக்காலஜி ஆர் மெடிசன் லிட்ரேச்சர் பீஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஆல் தப்ட் ஸோ இதுதான் இன்றைக்கான குவிஸ்கான கொஷன் இதை யார் சரியாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ டே ஃபிரெண்ட்ஸ் இது வந்து மறக்காமல் ஆன்சர் பண்ணங்க வீக் ஃபுல்லாக வந்து யார் ஒருத்தர் வந்து சரியாக ஆன்சர் கொடுத்துக்கிட்டே வரீங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கு ஸோ மிஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி அதே பர்சன் ஒரு மந்த் ஃபுல்லாக வந்து நமக்கு கிஃப்ட் ஆன்சர் வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் சூப்பரான ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது அது என்ன கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வீக் முடிக்கப்பறவங்க நான் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ண மறக்காதீங்க ஸோ அதே மாதிரி உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் வந்து கீழே வந்து கொடுங்க ஸோ இந்த குவிஸ்க்கான கொஷின்க்கான ஆன்சரும் கொடுக்க மறக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய்